வணக்கம். இந்த புற்றுநோய்க்கு வந்து ரொம்ப எளிமையாக நம்ம வந்து குணப்படுத்தலாம். ஸ்டார்ச் தான் காரணம். இந்த ஸ்டார்ச் தான் கொழுப்பா மாதிரி பல நோய்களுக்கு காரணமாக இருக்குது. அப்போ வந்து அசைவத்துலேயும் ஸ்டார்ச் இருக்குது, சைவத்துலேயும் ஸ்டார்ச் இருக்குது. அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு புற்றுநோய் வருது, சைவத்தில் சாப்பிட்றவங்களுக்கு புற்றுநோய் வருது. இப்போ நீங்கள் அப்போ ரெண்டுமே குற்றம் தான். சைவம் சாப்பிட்றவங்களுக்கு சக்கரை நோய் வருது, அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு சக்கரை நோய் வருது. இப்போ சைவம் சாப்பிட்றவங்கள வந்து நம்ம எப்படி குணப்படுத்தலாம்? மொத்தத்தில் ஸ்டார்ச் தான் கொழுப்பா மாதிரி புற்றுநோயாக மாறுது. உங்களுக்கு புற்றுநோய், அவங்களுக்கு காமாலை, அவங்களுக்கு கல்லீரல் நோய், இந்த மாதிரி 52 வகையான மேஜர் டிசீஸ் வரலாம். மறதி நோய், அல்ஜீமர் நோய், டயபெட்டிக்ஸு, நுரையீரல் தொற்று நோய், அப்புறம் நுரையீரல் தொற்று நோய், அப்புறம் வந்து க்ரானிக் அப்செக்ஷன் சொல்லுவாங்க, நீண்ட காலம் இருக்கிற பல நோய்கள். நுரையிலேருந்து இதயத்துக்கு போகிறது, இதயத்துலேருந்து நுரையீரலுக்கு போகிறது, மறதி நோய், கல்லீரல் வீக்கம், கணைய வீக்கம், இது எல்லாமே இந்த ஸ்டார்ச் பண்ணுற வேலை தான். சரிங்களா? இப்போ இந்த புற்றுநோய் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடை நிறுத்திடும், பசியை தாக்கத்தை கட்டுப்படுத்திடும், நாக்கு வந்து மஞ்சளாக கருப்பாக மாறிடும். சரியா? இப்போ மலம்பாறு திடீர்னு போயிட்டே இருக்கும், அந்த ஸ்டார்ச் உள்ளே சேர்ந்து சேர்ந்து பெருங்குடல் கெட்டு போய் கிருமிகள் அதிகமாகி மலத்தை போய்கிட்டே இருக்கும். நீ உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 48 மணி நேரம் நீரை மருந்தை அருந்தி 48 நேரத்துக்கு எதுவும் நீங்கள் சாப்பிட தேவையில்லை. அப்போ என்னென்னா, இந்த ஏற்கனவே இருந்த உடம்பானது எல்லா விஷத்தையும் வந்து பெருங்குடல் வந்து தங்கிடும். அந்த பெருங்குடலில் வந்து தங்கினதை வந்து நீங்கள் ஒரு கீரை சாப்பிட்டு, ஒரு கீரைனா ஒரு ஏதோ ஒரு கீரை, உங்களுக்கு எந்த கீரை பிடிக்குமோ நல்லா வணக்கி சிறிது அவுள் போட்டு கலக்கி ஒரு 150 கிராம் 200 கிராம் சாப்பிட்றணும். சாப்பிட்டு முடிச்சா அந்த வெடிக்கு போயிடும். ரெண்டாவது நாள் மூணாவது வந்து இந்த தாறு மாறாக போகிற அந்த வெடிக்கு போகிறது அப்படியே நின்றுடும். ஏன்னா ஸ்டார்ச் தான் வந்து கிருமிகளை வந்து உற்பத்தி பண்ணும். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹீமோகுளோபினே இருக்காது, ஆக்சிஜனே இருக்காது. 3 வேளை ஆகாரம் திங்கிறவனுக்கு எது இருக்காது? ஆக்சிஜனே இருக்காது. இதுதான் வந்து அந்த ஃபாஸ்டிங் அப்படிங்கிறாங்க. ஃபாஸ்டிங் கிரியேட்ஸ் த இம்யூனிட்டின்னு இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. டாக்டர் ஓஸ்னோர் ஓஸ்மி என்ன சொல்கிறாருன்னா, புற்றுநோய்க்காக ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஃபாஸ்டிங் மேபி த பெஸ்ட் வே டு காம்பேக்ட் கேன்சர்னு சொல்கிறார். புற்றுநோய் எதிர்ப்பதற்கு ஃபாஸ்டிங் வந்து சிறந்த முறைங்கிறாரு. ஃபாஸ்டிங் சரி முடித்தல் எப்படிங்கிறத கேள்வி. இப்போ முடிக்கிறப்ப கீரை வச்சு முடிக்கணும். அதனால இந்த புற்றுநோய் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, புற்றுநோய் இருக்கிறவங்க, சக்கரை நோய் இருக்கிறவங்க, இந்த டாப் 10 டெட்லிஸ்ட் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு உலக சுகாதாரம் சொல்லக்கூடிய அந்த 10 நோய்களும் ரொம்ப கொடூர நோய்கள், அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக பண்ண மாட்டலாம். அதுக்கு இதே வழிதான், 48 மணி நேரம் நீரை மருந்தா தான் இருந்தாலும் ஒரு 40 மணிக்கு மேலே இருந்தக்கூடாது. இன்னும் கொடூய நோயில மாட்டிக்கிட்டோம், ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 லிட்டருக்கு மேலே தேவை இருக்காது. உடம்பு வந்து லூப்ரிகேட்டே மாறணும். இந்த மாதிரி கடுமையான நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பசியே இருக்காது. அப்ப வாட்டர் இஸ் ஏ லூப்ரிகேட்டிங் அண்ட் கிளீனிங் ஏஜென்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். டாக்டர் அக்கார்டிங் டு டாக்டர் அர்னால்ட் எக்ரேட், எக்ரேட் தான் சூப்பர் பிரைன், அவர் தான் அடிக்கிறார், அவர் தான் ரேஷனல் ஃபாஸ்டிங் ஒன்று கண்டுபிடிக்கிறார். அதை கண்டுபிடிச்சி வெங்கடேசிங்கர் விஞ்ஞானி என்னுடைய ஆசிரியர், சிவில் இன்ஜினியர் தான், அவர் டிசைன் பண்றாரு. டிசைன் பண்ணி தான் உணவு இல்லாமல் வாழும் கலைன்னு புத்தகத்தை வெளிக்கொண்டு வர்றாரு. அவர் டாக்டர் மகாலிங்கம், ஏபிடி மகாலிங்கம் தான் வெளியிடுறாரு. வந்து 25 வருஷம் ஆகிப்போச்சு. அவங்களுக்கு சுகர் அளவு அதிகமா இருக்குமா? அப்ப அதிகமா இருந்துச்சுன்னா இந்த இதே போதுமா, இல்ல வேற எந்த இது எடுக்க தேவை? இந்த மாதிரி இருக்கிறது பாத்தீங்கன்னா, இந்த சக்கரைங்கிற சக்கரை ஒன்றும் அதிகமா இருக்கும், அவனும் சக்கரை கம்மியா இருக்கும். அப்ப வந்து இந்த ரத்தத்தினுடைய நேச்சுரல் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க, இந்த இயற்கையான அடர்த்தி வந்து உணவினால் கொண்டு வரவே முடியாது. இயற்கையான நேச்சுரல் டென்சிட்டி சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு சுகர் அதிகமா போச்சு குறைம்பாங்க, குறைஞ்சு அதிகமா போய் இது யாருனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரே வழி உள்துமை தான். உள்துமைத்தை கண்டுபிடிச்சவர்கள் சித்தர்கள் தான், திருமூலர் தான் உள்துமை சொல்றாரு, பதஞ்சலி தான் உள்துமை சொல்றாங்க. உலகத்துல எந்த சாமியார்களுக்கும் தெரியாது, இவங்களுக்கு தெரியும். இவங்க இந்த யோக சாதனை புரிந்தவங்க அது ஒரு சௌ சௌ சந்தோஷம் தபம் சுவாதி ஈஸ்வராயா அப்படின்னு சொல்லுவாங்க. திருமூலர் வந்து தூய்மை அருளும் சுருக்கம் குறை செய்வன்னு சொல்லுவாரு. திருமூலரும் திருவுளரும் பதஞ்சி நந்தியம் பெருமாட்ட பாடம் படிச்சிருக்காங்க. நந்தியம் பெருமாள் கைலாய மலையில பாடம் நடத்தினாங்க. அப்ப இந்த குருகுல கல்வி அழிந்து போன காரணத்தினால தப்பு தப்பா தியானத்துல பூஜித்தாங்க. நிலை நியமம் நியமம் பிரத்யேகம் தாரணை தியானம். அப்ப தியானம்ங்கிறது 7வது நிலைனா, 1வது நிலை ஏன் செய்யல, 2வது நிலை ஏன் செய்யல, 3 ஏன் செய்யல, 4 5 ஏன் செய்யல, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. பள்ளிக்கூடம் படிக்காம 7வது கிளாஸ் எப்படி போவீங்க? தப்பு நடந்து போச்சு, இது ஒண்ணும் பண்ண முடியாது. இனிமேல் ஒழுங்கா என்ன பண்ணணும்னா, உணவில்லாமல் வாழும் கலை புத்தகத்தை படிக்கணும், அது உலகத்துக்கு எல்லா மொழியும் முடிவேற்கணும். அதனால இந்த புற்றுநோய்ங்கிறது குணப்படுத்த ரொம்ப ரொம்ப எளிமை. ஓகே ஓகே, நன்றிங்க நன்றிங்க.